அப்போ எல்லாருமே பிரச்சனைனா நெகட்டிவ் தாட் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னை கொன்று எடுக்குது, நெகட்டிவ் தாட் வந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது தான் கேள்வியாக வச்சுருக்காங்க. தாட்டில் உண்மையிலேயே நெகட்டிவ் பாசிட்டிவ்னே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது பாசிட்டிவ் தாட்டு, உங்களுக்கு பிடிக்கலனா அது நெகட்டிவ் தாட். ஸோ இந்த தாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் எனர்ஜிலாம் செலவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த தாட்டு வந்து வந்துடக்கூடாது, ஒருத்தர் சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் ஒரே தாட்டை 29 தடவை நம்ம மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது செயலாக மலர்ந்து விடும் என்று மனோதத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபாரினில் வேலை செய்கிறாரு, ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ, அவர் ஆகி அவர் வந்து ஏதாவது முடிஞ்சு பணமாக வர மாதிரி தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப போராடுறேன், ஆனால் அந்த மாதிரி தாட்டு எனக்கு வருது, இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரில அப்படின்னாங்க. விட்டுருமா தாட்டை, அது பிறந்த அப்படி தான் வரும்னு எடுத்துக்க. ஏன்னா ஒரு நீங்கள் அவங்க மேலே வந்து ஒரு பற்றோடு இருக்கிறீங்க, ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க, அதெல்லாம் இப்படி வருது, வந்தால் வந்துருட்டும். அது தாட்டு, தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் வேலையை பாருங்கள், அது சுதந்திரம் கொடுத்துருங்க காணாமல் போய்டும் அப்படிங்கிறேன். அவங்க இல்லை 29 தடவை நினச்சா வந்துடும் அப்படின்னாங்க. ஒரு தாட்டை 29 தடவை வந்துட்டால் அது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது மட்டும் உண்மையாக இருந்தால் இந்த தேர்தலில் வந்து ஒருத்தர் வந்து நான் பிரதமர் ஆகிடுவேன் அப்படின்னு 29 தடவை இல்லை 29 லட்சம் தடவை நினச்சாருனா கூட அப்படி அவரால் ஆக முடியாது. ஏன்னா வந்து தாட்டுக்கு வந்து பெரிய எனர்ஜி கிடையாது, அது சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். அது அந்த ஸ்பார்க்கை பெருசாகிறதும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதும் நம்ம திங்கிங் தான். நீங்கள் திங்கிங் பண்ணிங்கன்னா அது பூதாகரமாக வரும், திங்கிங் பண்ணனா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாங்க. ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் அறையில் யார் வீட்லேயுமே இப்போ தீப்பெட்டியே கிடையாது. என்ன பண்ணுறோம், லைட்டர் வச்சுருக்கோம். ஒரு ப்ரெஸ் பண்ணால் சின்ன ஸ்பார்க் டக்குன்னு வரும், அது எவ்வளோ எனர்ஜி இருக்குது, சின்ன எனர்ஜி. அது அரை மணி நேரத்து தான் லைஃபே, ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன ஸ்பார்க் வருது. நம்ம எண்ணத்துக்கு அவ்வளோதான் எனர்ஜி, அது என்ன வந்துட்டு போட்டோம். நம்ம தேவைன்னா என்ன பண்ணலாம், அந்த சின்ன ஸ்பார்க்கை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையில்லனா ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஸ்பார்க் விட்டோன்னு என்ன ஆகிடும், போயிடும். நாம் என்ன பண்ணுறோம், இந்த சின்ன ஸ்பார்க்னால ஆபத்து வந்துடும்ட்டு அதை அமைக்கிறதுக்காக ஃபியூல் ஊற்றிடுறோம். நம்ம எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினைக்கிறதும் சின்ன ஸ்பார்க் அமைக்கிறதுக்காக ஃபியூல் ஊற்றுறதும் ஒன்று தான். நம்ம அது விட்டால் மட்டுமே போதும். நம்ம எல்லாமே பண்ணுறது என்னென்னா, இந்த எண்ணம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எப்படி இருக்கிறோம், அந்த எண்ணத்தில் மட்டும்தான் நீடிச்சு இருந்துகிட்ருக்குறோம். இப்போ நமக்கு பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் வரணும், நெகட்டிவே வரக்கூடாதுன்னா நம்மளால் வாழவே முடியாது. வாழ்க்கைக்கு ரெண்டுமே வேணும். ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்லாம் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி என்னென்னா, ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரேக்கின் பயன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், வண்டியை நிறுத்துவதற்கு. இது எக்ஸாக்டான பதில் இல்லை, இன்னும் எனக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வேணும் அப்படின்னா. அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்துச்சு, வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு. இதுவும் எக்ஸாக்டான பதில் இல்லை, கரெக்டான எக்ஸாக்ட் பதில் சொல்கிறவங்க யாராவது சொல்லுங்கன்னொன்னே. ஒரு இன்னொரு மூணாவது ஒரு மாணவன் எழுந்திருக்கிறான், அவன் சொல்கிறான், ஒரு வண்டியில் பிரேக்கின் பயன்பாடு என்ன, வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆக்சிலேட்டர் இருந்தால் தானே வேகமாக ஓட்ட முடியும், பிரேக் இருந்தால் வேகமாக ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ ஆக்சிலேட்டராக பிரேக்காக எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ட்ரெயிலே பார்த்தாச்சு, ஒரு வண்டியில் பிரேக்கை லூஸ் பண்ணி விட்டாச்சு, நம்மளால் வேகமாக ஓட்டவே முடியல, ரொம்ப பாதுகாப்பாக மெது மெதுவாக ஓட்டிகிட்ருக்குறோம். ஒரு விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வண்டி நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாங்கிறாங்க. பிரேக்கை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அவன் வேகத்தை சொல்கிறாங்க. அப்போ பிரேக்கினுடைய பயன்பாடு என்னங்க, வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு. நமக்கு வந்து நம்ம மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் தாட்டெல்லாம் பிரேக், பாசிட்டிவ் தாட்டெல்லாம் ஆக்சிலேட்டர். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த தொழிலில் இப்படி இப்படிலாம் பண்ணால் லாஸ் ஆகிடுமோன்னு ஒரு பயம் வருதுன்னு வச்சுங்க, இது நெகட்டிவ் தாட்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய சாதக பாதக அம்சங்கள் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாதுகாப்பாக நம்மளால் செயல்பட முடியும். ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறார், ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 10 லட்சம் பண்ணுங்க, அடுத்த மாதம் 20 லட்சம், அதுக்கு அடுத்த மாதம் 40 லட்சம் அப்படிங்கிறார். இது பாசிட்டிவ் தாட்டு. அந்த பாசிட்டிவ் தாட்டை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னு என்ன ஆகிடுவார், எதுவுமே தெரியாமல் ஒரே நாளில் 10 லட்சம் கூட காலியாகிடும். ஸோ நெகட்டிவ் தாட்டும் வருது, அவர் சொல்கிறாருன்னு போட்டு எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா
சரி வேணாம், அப்போ நமக்கு கற்றுக்கல, என்ன பண்ணலாம்? சரி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் வேணாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், அது வந்து அதுபோல் சீக்கிரம் போகாதுங்கிறாங்க. இப்போ சாதக பாதக அம்சங்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த நெகட்டிவையும் என்ன பண்ணுறோம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னா என்ன ஆகும், அதுதான் நம்ம வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஸோ மனசில் என்ன வந்தாலும் அது ஒன்று தான், பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி, செயலுக்கு நம்ம என்ன பண்ணோம் அந்த பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். மனசில் எப்பயுமே நமக்கு வேலையே கிடையாது, நம்ம வேலையெல்லாம் எங்கே இருக்குதுங்க, வெளியே தான் இருக்குது. சரி அப்போ வந்து மனசில் ஒரு காம சிந்தனை வருது, அது சரியா? ஒரு பொறாமை என்ன வருது, அது சரியா? ஒருத்தன் அழிஞ்சு போயிடணும், என்னை ஏமாத்தணும், அழிஞ்சு போயிடணும், என்ன வருது, இது சரியா? அப்படின்னா மனம்னா எல்லாமே வரத்தான் செய்யும், எல்லாமே வந்தால் தான் அது மனம். நம்ம எதை தேவையோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணி வெளியில் செயல்படலாம். தேவையில்லாத என்ன பண்ணலாம், தாட்டை தாட்டாகவே விட்டுட்டால் மட்டுமே போதுமே தவிர அதை டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு வேளை இறைவன் ரொம்ப வேண்டி இறைவனும் வரம் கொடுத்து உங்களுக்கு வந்து நெகட்டிவே வராது, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் வரும்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும், நம்மளால் செயல்படவே முடியாது. நீங்கள் வந்து பேங்க்லேருந்து ஒரு பணத்தை ட்ரா பண்ணி வரீங்க, வெளியே வந்து வண்டி எடுங்காட்டி ஒரு திருடன் வந்து வேகமாக பிடிக்கிட்டு போகிறான்னு வச்சுக்கிங்க, அப்போ பயமோ பதட்டமோ வரலன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் கூச்சலிட கூட முடியாது, நீங்கள் ஆனந்தமாக அவனை பார்த்துட்ருப்பீங்க, ஆஹா எங்கோ இருந்து வந்தான், என் சுமையை வாங்கி கொண்டு போகிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அது வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சில நேரத்தில் பயமும் வரணும், சேர்த்த கோபமும் வரணும், எல்லா உணர்வும் தேவையானது தான். இது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு கீபோர்டு இருக்குது, கீபோர்டில் வந்து எத்தனையோ பட்டன் இருக்குது, அதில் வந்து இசைக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ அழகான இசையை கொடுப்பாங்க. எனக்கு இசைக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் அழுத்துறேன், சுவையின் சத்தம் வருது, இது இந்த இசையில் வந்து ஒரு நாராசமாக கேட்குது, இது சரியில்லைன்னு அந்த பட்டனை பிடிங்கி எரிஞ்சிடுறேன், எரிஞ்சு இன்னொரு பட்டன் அழுத்துறேன், அது ஒயங்குது, இதுவும் சரியில்லைன்னு இதையும் பிடிங்கி எரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது முழுமையான கீபோர்டா? எல்லா கீயும் இருக்கணும், தேவையானதை இசைக்கு தெரியல நமக்கு, தேவையானது இசைச்சா மட்டும் போதும், ஒரு அழகான சப்தம் வந்து அது இசையாக மாறும். இசைக்கு தெரியலங்கிறதான் முக்கியமே தவிர கீயை பிடிங்கி போட்டோம்னா அது முழுமையான கீபோர்டே இல்லை. எல்லா உணர்வும் வர்றது தான் கரெக்டு, எங்கே எதை பயன்படுத்தணும், எங்கே நம்ம அது கண்டுக்காமல் விட்டுணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தேவையானதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாத நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு பட்டன் அழுத்திட்டோம், இசை வந்துருச்சு, அந்த இசை பிடிக்கல, இசை போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணதில்லை, அந்த இசை வந்து வெளிப்பட்டு மறைஞ்சு போயிட்டுருக்கு. ஆனால் இது பிடிக்கல பிடிக்கலன்னு என்ன பண்ணுறோம், அதே தட்டிக்கிட்டு இருக்கிறோம், தட்டத்தட்ட என்ன ஆகுது, அந்த இசை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதுக்கான காலத்தில் அது போயிடும், நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுறது தெரியும், மறுபடியும் அதே பட்டனை அழுத்திட்டுருக்கோம், அதுதான் நம்முடைய பிரச்சனையே. இப்போ ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுறது வேணான்னு நினைக்கிறோம், சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுறோம், நமக்கு தெரியல இது சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நின்றுன்னு நினைக்கிறோம், ஆஃப் பண்ணோடனே அது நிற்கிறதுக்கு நேரம் ஆகும், அது நிற்கல, தப்பாக போட்ட மாட்டது, மறுபடி ஆன் பண்ணுறோம், மறுபடி வேகமாக போகுது, நிறுத்துகிறோம், என்ன பண்ணி வேலைக்கு ஆகல, நமக்கு அந்த அதுக்கு சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் விட்டுட்டால் மட்டுமே போதும், அது வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும். உங்கள் மனசுனால் கோபம் வந்தாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, பொறாமை வந்தாலும், எந்த எண்ணம் வேணால் வரட்டும், இது எல்லாமே நேச்சர், இயற்கை, அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் அதுக்கான கருத்தை நாம் இல்லை, நாம் உருவாக்கலை, அதுவாக வருது. நம்முடைய வேலையெல்லாம் புறம் சார்ந்த வேலை தான். எப்போ நம்ம இதை கண்டுக்காமல் இருக்கிறோமோ அப்போ தான் நமக்கு என்னென்ன அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது எதுவுமே தங்கறதில்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான். இதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா மிகப்பெரிய உண்மையை கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த
ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.